யாரை யாரை எல்லாம் சந்திக்கிறார்கள் என்பது இன்னும் திட்டமிடவில்லை என்பது. திட்டங்கள் வருவதற்கான தொடக்கமா இருக்கும் சொன்னீங்க, கூட்டணிக்கான தொடக்கமாக அமைவதற்கான, இல்ல அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வரும் அந்த வருகை எங்களது தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தை தரும். அதனால மற்ற பயண திட்டங்கள் நான் தெளிவா திட்டமிட்ட பின்பு உங்களுக்கு நான் சொல்றேன். எங்களது முழு கவனமும் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வருகை, பாராளுமன்றத்திற்கு எங்களை தயார் செய்வது, இதில் தான் கவனம் இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைய தினம் எங்களது உயர்மட்ட குழு கூட்டம் இருக்கிறது, ஜனநாயக முறைப்படி அவர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டு நான் அறிவிப்பேன். இன்னைக்கு ஈவினிங் அறிக்கை தாக்கல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்னு வெயிட் பண்றீங்க? என்ன அறிக்கை? தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்து ஒரு அறிக்கை பெறப்படுவதாக சொல்லியிருக்காங்க, தேர்தல் நடக்குமா இல்லையாங்கிற சந்தேகங்கள். அதெல்லாம் இல்லை, நான் முதலில் இருந்தே இந்த 6ஆம் தேதி கூட்டத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு நான் 6ஆம் தேதி கூட்டத்தை கூட்டல. 6ஆம் தேதி கூட்டம் ஏற்கனவே நெடுநாளைக்கு முன்னாலேயே திட்டமிடப்பட்ட கூட்டம், அதனால் அந்த கூட்டம் நிறைவடைந்த பின்பு நான் சொல்கிறேன். அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னும் கூட்டணி பற்றி முழுமையாக முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் அதெல்லாம் ஆரம்பிக்கணும். ஏன்னா அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதாவது ஒரு கட்சி என்று வரும்பொழுது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும், எத்தனை இடங்கள் என்று பேச வேண்டும், இதெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசம் இருப்பதனால் நாங்கள் தெளிவாக முடிவெடுப்போம். அதாவது திருவாரூர் இடைத்தேர்தலை பற்றி நாளை சொல்கிறேன், அதற்கு பின்பு மக்களவை தேர்தலில் நடக்கின்ற கூட்டணியை பற்றி பின்பு சொல்கிறோம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே. மாநில தேர்தலை வந்து நாடாளுமன்றத்துக்கான ஒரு செமிஃபைனல் சொன்னாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு செமிஃபைனலா இருக்குமா? அந்த முடிவில் நினைக்கிறீங்க? அதாவது ஒரே ஒரு தேர்தல், இந்த 5 மாநில தேர்தலை செமிஃபைனல் கிடையாது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தேர்தல், ஒரே ஒரு சட்டமன்ற செமிஃபைனலா இருக்க முடியும்? செமிஃபைனலாம் இருக்க முடியாது. ஆனா நிச்சயமாக திருவாரூர் ஒரு திருப்பத்தை தரும் என்று நினைக்கிறேன். மேலும் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க தி நியூஸ் புல்லட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. மருத்துவ முறைகளுள் சிறந்ததான ஆயுர்வேத மருத்துவ முறையில பருவநல மாற்றத்தால உண்டாகும் காய்ச்சல், சளி, இரும்பல், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு பார்க்கலாம். காய்ச்சல் வரக்கூடிய அறிகுறிகளான மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு ஆகியவை இருந்தால் 1/2 டீஸ்பூன் சிடு பலாடி பவுடரை சூடான தண்ணீரில் கலந்து இனிப்புக்காக சிறிதளவு தேன் சேர்க்க வேண்டும். இந்த கலவையை சில மணி நேரங்கள் இடைவெளியில் சில முறை குடித்தாலே காய்ச்சலுக்கான அறிகுறிகள் நீங்கும். இந்த பவுடர் மளிகை கடையில் இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். உணவு எளிது செரிக்கவும் காய்ச்சலில் இருந்து விடுபடவும் இஞ்சி டீ பருகுவது நல்லது. 2 பங்கு இஞ்சி, 3 பங்கு லவங்கப்பட்டை தூள் இவற்றை சூடான தண்ணீரில் கலந்து கொள்ளவும், பின்னர் சிறிதளவு ஏலக்காய் இதில் சேர்க்கவும். இனிப்புக்காக 1/2 டீஸ்பூன் தேனை இதில் கலந்து ஒரு நாளில் அடிக்கடி பருகினால் பருவநிலை மாற்றத்தால் வரும் நோய்கள் பறந்துவிடும். பருவநிலை மாற்றத்தால் உண்டாகும் நோய்கள் சில வைரஸ்களால் உண்டாகக்கூடியவை. இவற்றை கட்டுப்படுத்த மிளகு ஒரு சிறந்த பொருளாகும். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியை 2 டீஸ்பூன் தேன் மற்றும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி சாறுடன் கலந்து தினமும் சில முறை குடித்தால் நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். துளசி பாரம்பரிய மருத்துவத்தில் தனக்கென சிறந்த இடம் பிடித்துள்ளது. 1 டீஸ்பூன் துளசி சாறுடன் தேன் 1 டீஸ்பூன் கலந்து குடித்தால் காய்ச்சல் மற்றும் சளி தொல்லை அகலும். கொடைக்கானல் பகுதியில நிலவும் கடும் குளிர் காரணமா வெப்பநிலை அங்க 0 டிகிரியை எட்டி இருக்கிறதால மக்களோட இயல்பு வாழ்க்கை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொடைக்கானல்ல இந்த வருஷம் பனிக்காலம் கொஞ்சம் லேட்டாவே துவங்கி இருக்கு. கடந்த சில தினங்களாகவே ஒரே பனியோட தாக்கம் அதிகரிச்சு வந்த நிலையில கொடைக்கானல், நட்சத்திர ஏரி, கீழ்பூமி மற்றும் ஜிம்கானா போன்ற பகுதிகள்லாம் வெப்பநிலை 0 டிகிரியை எட்டியிருக்கு. இதையடுத்து அந்த பகுதி முழுவதும் வெண்ணிற கம்பளம் விரித்தது போல
அழகா காட்சியளிக்குது. ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்ல தண்ணீர் தொட்டிகள்ல வைத்துள்ள நீர் உறைந்து கண்ணாடி போல காட்சியளிக்குது. காலையில நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் இதய நோயாளிகள் வெயில் வந்தவுடனே நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது எனவும் மக்கள் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்களும் கொடைக்கானல் பகுதியில வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்கிறது தான். இதனால் பள்ளிக்கு செல்பவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் ரொம்ப பாதிக்கப்படுறார்கள், ரொம்ப காலையில் கஷ்டப்படுறார்கள். இதனால் தற்காலிக ரோடு போகிறவர்களும் சுற்றுலா பயணிகளும் தீ கொட்டி காய வேண்டிய நிலைமை இருக்கிறதும் இதனால் சிரமம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதிகாரிகளோட தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று வராங்க. ஆனாலும் இடைவிடாத பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி டென்னிஸும் விளையாடி இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே கடத்தப்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாகுல் அமீதின் மகன் மும்தசர் 2nd ஆண்டு பொறியியல் கல்லூரி பயின்று வருகிறார். நேற்று இரவு தன்னுடைய அக்கா வீட்டுக்கு சென்ற மும்தசரை மர்மணவர்கள் சிலர் கடத்தி போயிருக்காங்க. செல்போன் மூலமா அவருடைய தாயிடம் பேசிய கடத்தல்காரர்கள் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் உங்களுடைய மகனை விடுவிப்போம்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதுகுறித்து மாணவரின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. இந்த நிலையில கடத்தப்பட்ட மாணவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு அவங்க அக்கா வந்து குறிச்சி மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குங்க. அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதின் பேர்ல இவர் பொருளை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க அக்கா வீட்டில் வந்து கொடுத்துருக்குறாரு. கொடுத்துட்டு 7:20 ஃபோன் பண்ணி அம்மாக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் கொடுத்துட்டம்மா நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாரு. சரிம்மா நீ வாங்க அப்படின்ட்டுருக்குறாங்க. வரவில்லை. 8:20 சரியாக ஃபோன் கால் வந்திருக்குது. அப்போ ஒரு ஆள் எடுத்துகிட்டு, ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், கொஞ்சம் கம்பீரமாக இருந்ததுங்களாம் குரல். அவர் ஃபோன் பண்ணி, நான் உங்கள் பையனை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கிறேன், கடத்தல் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு 5 லட்சரூபா நீங்கள் பணத்தை கொடுத்தா நான் உங்கள் பையனை விட்டுறேன். நான் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோம். கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள் பையனை நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே இங்கே உடனே பதறிட்டு, என் பிள்ளைய ஒன்றும் செஞ்சிடாத, நான் பணத்தை எப்படியா நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே லைன் கட் ஆகிடுச்சிங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாருக்கும் செய்தியை தெரியப்படுத்தினது பிறகு நாங்கள் உடனடியாக எடுத்துக்கிட்டு அந்த செல்லை எடுத்துகிட்டு போய் போலீஸ்காரங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட எல்லா செய்தியும் சொன்னோம். அவங்க விடிகால 5 மணி வரையிலையும் அவங்க வந்து பரதரை என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ, எங்கெங்கே தேடணுமோ, அத்தனை விஷயங்களும் அவங்களும் செஞ்சாங்க. இப்போ காலையில் எங்களுக்கு செய்தி கிடைச்சிது, இந்த ஒரு வீரசோழன் ஆத்தா இறக்கத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் பணமாக கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி கிடச்சி நாங்கள் போய் பார்த்தோம். கழுத்து பக்கமும் இங்கேயும் நான் குத்துப்பட்டு அறுத்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத வகையில் எங்கள் பிள்ளைய அந்த மாதிரி கொலை பண்ணி போட்டு வச்சுருக்குறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோட்டிவாக இருக்குங்கிறது எங்களால் இன்னும் யூகிக்க முடியல. இதுதாங்க நடந்தது. அவங்க தம்பி பேர் முகமது முன்தசர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, 2nd வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவருடைய சித்தப்பன். என்னுடைய பேர் நிஜாம் மைதீன் ஆவணியாபுரம். யார் முக்கிய காரணங்களோ அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்னா நாங்கள் அடுத்த போட்டு இந்த பாடி எடுத்துகிட்டு போவோம். அது வரைக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். தக்க நடவடிக்கை எடுக்காத வரைக்கும்
இது வந்து இதே குற்றம் பண்ணிட்டு ரெண்டாவது தடவை கொலை நடந்துருச்சு. இதுமாதிரி பல முறை நடந்துகிட்ருக்கோம். அது தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு உண்டான தீர்வை காணாதான் நாங்கள் இந்த பாடி இங்கேருந்து எடுத்து போக முடியும். அது வரைக்கும் நம்ம ஊர் மக்கள் ஜமாத்தரை எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதுக்காக உண்டான வழியை இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. போஸ்ட்மார்ட் நடந்துகிட்ருக்கு. நடந்து முடிச்ச பிற்பாடு அதுக்கு உண்டான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பாங்க. அது போலீஸ்கார் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுறோம், நீங்கள் பாடி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜமாத்தாரர்கள்லாம் பாடி எடுத்து போகக்கூடாது, இங்கே ஒரு தீர்வு காண முடிச்சா தான் அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அது தக்க நடவடிக்கை இருக்கிற வரைக்கும் நாங்கள் தர்ணா போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கோம். தக்க நடவடிக்கை இருக்கிற வரைக்கும் நாங்கள் பாடி அப்போ தான் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஜமாத்தில் கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் அடக்கம் பண்ண செய்வோம். என் பேர் நசூரதி நாட்டா மாவனியாபுரம். புத்துழைச்சி நைட்டு பூரா தேடிக்கிட்டு இருந்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விடிய காலையில் தான் அவனுக்கு கொலை பண்ணி திருப்பணத்தில் கிடக்கிறத கேள்விப்பட்டு காவல்துறை போய் எல்லாம் கண்டுபிடிச்சி நடந்துகிட்ருக்காங்க. இந்த கொலை ரொம்ப தாங்க முடியாத வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி இது காவல்துறை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.